हेलो गाइस वेलकम बैक टू स्मार्ट तमिल। सो नाम இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா மார்னிங் பாத்தீனா ஒரு வெப் ஈவென்ட் வந்துச்சு ஸ்டோ சிஓ நாய்ஸ் மேக்கர் சம்மனிங் அப்படினு சொல்லிட்டு. சோ இந்த ஈவென்ட்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படினு கேட்டிங்கனா 100 ஸ்பின்ஸ் பண்ண போறோம். 100 ஸ்பின்ஸ் பண்ண போறோம் गाइस, 1 இல்ல 100 இல்ல 100 ஸ்பின்ஸ் பண்ண போறோம். அது எந்த ஸ்பின் கேட்டிங்கனா இந்த 30 டைமண்ட்ஸ் மட்டும் தான். இங்க ஒரு சிப் இருக்கு एक्चुअली. இந்த நம்ம சிப் யூஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படினு சொல்லிருக்காங்க. So, but நாம இந்த சிப்பலா யூஸ் பண்ணாம தான் இந்த ஸ்பின்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நம்ம பண்ண போறோம். சோ 5 ஸ்பின்ஸும் பண்ண போறதுல 5 ஸ்பின்ஸ் பண்ணா உங்களுக்கு வந்துட்டு 5 ஸ்பின்ஸ் பண்ண போறதுல எல்லாமே பாத்தினா சிங்கிள் ஸ்பின் தான். இப்பவே ஸ்டார்ட் பண்ணதா என்னால வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும். சோ ஸ்டார்ட் பண்ணிரலாமா கவுண்டிங்க? சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணிரலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்பின் நான் போட்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்பின் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பின் போட்டாச்சு. சோ ஒன்னு குடுக்கல, ஃபேண்ட் கொடுத்திருக்கானுங்க. ரெண்டா ஸ்பின் போட்டுருவோம். சோ 2 ஸ்பின்ஸ் சோ பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கானுங்க. ஓகே, கன்ஸ் கிரேட்ஸ். 3rd ஸ்பின், 3rd ஸ்பின் போட்டுருக்கேன். சோ 3rd ஸ்பின்ன போட்டுருவோமா? 3rd ஸ்பின். ஓகே, 3rd ஸ்பின் போட்டாச்சு. ஸோ 4th ஸ்பின். ஓகே, ஒன்றும் கொடுக்கல. 4th ஸ்பின் ஆக்சுவலாக இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா 100 ஸ்பின்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அந்த ரீசனால் ஸோ டோட்டலாக நான் எத்தனை ஸ்பின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கவுண்ட் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரியும் கவுண்ட் நான் எவ்வளோ ஸ்பின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கட்டானா கொடுத்துருக்கானுங்க, உண்மையிலே சூப்பர் கைஸ். ஸோ கட்டானா கொடுத்துருக்கானுங்க, உண்மையிலே ஓபி. ஸோ கன் ஸ்கின் கொடுத்தானுங்க, திருப்பி வேறு ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னும் கொடுக்கல எதுவும். கம்மான் 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 கம்மான், டோட்டலாக வார லெவல் கைஸ். ஏன்னா அதுக்குள்ளே கொடுத்துட்டானுங்க. இது என்னடா, இது உலகமாக அதிசயமாக இருக்குது. ஸோ எடுத்தவொடனே கொடுத்துட்டானுங்க கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 9 ஸ்பின்ஸ் தான் பண்ணேன். 9 ஸ்பின்லேயே கொடுத்துட்டானுங்களே, நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களே. பண்ணுவோம், ஸோ பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய 10th ஸ்பின். ஸோ 10th ஸ்பின்னும் பண்ணாச்சு. ஸோ அடுத்த 90 ஸ்பின்ஸை நம்ம பண்ணி பார்த்துருவோம் எப்படி தான் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம போட போகிறது பார்த்தீங்கன்னா 11th ஸ்பின்னு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் வந்து ஒரு டைம் கிடச்சிருக்கு. பட் ஆனால் இது வந்து எத்தனை டைம் ஆனால் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த இதோட கான்செப்ட்டு. ஸோ ஓகே, இதோட 11th ஸ்பின்னை நான் வந்து போட்டுடுறேன். ஸோ 11th ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா பாண்டா பெட்டு கொடுத்துருக்கானுங்க. பெட்டு ஸ்கின்னு, பெட்டு கிடையாது. ஸோ இந்த 100 ஸ்பின்ஸில் எத்தனை டைம் இந்த பண்டில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தலாம். இந்த பேக் கிடச்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன கொடுக்குறாங்க? திருப்பி திருப்பி பேக்கு, கன் கிரேட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது என்னோடய எத்தனை ஸ்பின்னு தெரில. யாருன்னா கால்குலேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எத்தனை ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக கைஸ், 100 ஸ்பின்ஸில் எத்தனை டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த 30 இதில் உண்மையிலே கொடுக்குறாங்களா அப்படின்றத நான் செக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் டோட்டலாக எத்தனை ஸ்பின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ கமான், பெட் ஃபுட் கொடுத்துருக்கானுங்க. அடுத்து 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 என்ன கொடுக்குறீங்க? கமான், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை ஸ்பின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ணி யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் மொத்தமாக எத்தனை ஸ்பின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் என்னோட கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து 20 ஸ்பின்ஸ் பண்ணியிருக்கேன். 20 ஸ்பின்ஸில் இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இன்னும் 80 ஸ்பின்ஸ் இருக்குது, அந்த 80 ஸ்பின்ஸையும் போட்டு பார்த்தலாம் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய 21st ஸ்பின்னை வந்து நான் போட போகிறேன். ஸோ எத்தனை டைமண்ட்ஸில் எத்தனை டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்னோடய 22th ஸ்பின்னு. ஆக்சுவலாக இதில் ஒரு சின்ன கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நான் எத்தனை டைம் ஸ்பின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் கரெக்டாக கமெண்ட்டில் போட்டு அவங்க யூஐடியை போடுங்க. அதில் வந்து எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்களோ அவங்களில் ரேண்டமாக ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிவ் அவே கொடுக்க போகிறோம். ஸோ ஜெயிக்கிறது நீங்கள் கூட ரெடியாக இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நான் எத்தனை ஸ்பின் போட்டு போடேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். பட் வீடியோவில் கரெக்டாக கவுண்ட் பண்ணி யார் எத்தனை ஸ்பின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் ரேண்டமாக இப்போ 10 பேர் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா அந்த 10 ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கிவ் அவே உண்டு. ஸோ உங்கள் விருப்பம். ஸோ கண்டிப்பாக நான் எத்தனை ஸ்பின் போடுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வரைக்கும் என்னோட கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா நான் வந்து 30 ஸ்பின் போட்டிருக்கேன். உண்மையிலே 30 தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களே கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 31st ஸ்பின்னையும் நம்ம போட்டுருவோம். ஓகே, 31st ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு வெப்பன் லூட் கிரெட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொத்தமாக எத்தனை ஸ்பின்னு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது கிடச்சிருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 டைம் கிடச்சிச்சு அந்த பேக் பேக்கு. ஸோ ஆக்சுவலாக அந்த டாப்பில் இருக்கிற பண்டில் வந்து இது வரைக்கும் ஒரு டைம் தான் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் 30 ஸ்பின் போட்டிருக்கேன். அவுட் ஆஃப் 30 பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் கிடச்சிருக்கு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா மேட்ரு. ஸோ மொத்தமாக இப்போ நம்ம எத்தனை ஸ்பின்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டுருக்கேன். யார் கம்ப்ளீட்டாக கரெக்டாக கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக கரெக்டாக போடுறவங்களுக்கு நான் சொல்றது உண்மையிலேயே 100 ஸ்பின் பண்ண போறனா இல்ல 100 ஸ்பின் 50 ஸ்பின் பண்ணிட்டு மிச்சதெல்லாம் 100 னு சொல்றேனா அப்படிங்கற மேட்டரியும் பாத்துருவோம். சோ இது வரைக்கும் எத்தனை ஸ்பின் என்னோட கால்குலேட் படி போட்டுருக்கேன் அப்படினா
39 ஸ்பின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ உண்மையிலே 39 போட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் தான் கால்குலேட் பண்ண சொல்லணும். இப்போ வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா 40 ஸ்பின்ஸ் போட்டாச்சு. 40 ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் ஒரு தடவை கிடச்சிருக்கு. ஸோ அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கட்டான ஒரு தடவை கிடச்சிருக்கு. இந்த பேன் கிடைக்கவே இல்லை. இந்த பேக் பேக் மட்டும் 3 டைம் 4 டைம் கிடச்சிருக்கு. பார்ப்போம் இன்னும் மிச்சருக்கு 60 ஸ்பின்னையும் போட்டுடலாம், நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா. ஓகே கைஸ், என்னோட கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா 40 தோறாத ஸ்பின்னு. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கானுங்க, ஸ்கேனர் தான் கொடுத்துருக்கானுங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ 42 ஸ்பின். ஸோ மொத்தமாக எத்தனை ஸ்பின் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கம்மான், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷூ அது இதுன்னு தான் கொடுத்துட்ருக்கானே தவிர அந்த இது டாப்பில் இருக்கிற பட்டன் வந்து 30 ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ இது வரைக்கும் எத்தனை டைம் போட்டிருக்கேன்னு சொல்லி என்னோட கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கம்மியாக போட்டிருவேன், ஒரு ஆவரேஜாக 45 ஸ்பின்ஸ் போட்டிருப்பேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேலும் கரெக்டாக தான் கால்குலேட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையில் யார் கரெக்டாக கால்குலேட் பண்ணி கமெண்ட்டில் போடுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்தியன் கேமர்ஸ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் நீங்கள் சின்ன சின்னதாக கேம்ஸ் விளாட முடியுமா, பணம் சம்பாதிக்க முடியும், பெட்டெல்லாம் கட்ட தேவையில்ல. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள். என்னோட கால்குலேஷன் படி நான் இப்போ கடைசியாக போடுறது பார்த்தீங்கன்னா 50th ஸ்பின்னு. 50 ஸ்பின்னில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொடுத்துருக்கானுங்க. கட்டான ஒரு தடவை கொடுத்துருக்கானுங்க. பேன் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. ஸோ இந்த பேக் பேக் ஒரு 3 டைம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நான் போட போகிறது பார்த்தீங்கன்னா 61th ஸ்பின் படி. ஸோ போட்டுருவோமா, போட்டாச்சு. ஸோ இதில் வந்து திருப்பி ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. திருப்பியும் போட்டுருவோம். ஸோ என்ன கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன் கிரேட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது எல்லாம் பண்ணி மொத்தமாக கன் கிரேட்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ 100 கன் கிரேட்ஸு. திருப்பி அந்த ஷூ மட்டுமே எனக்கு ஒரு 5-6 டைம் கொடுத்துருப்பானுங்க போல இருக்கு. எது எவ்வளோ டைம் கொடுக்குறான்னு தெரியல. இது என்னோட 64th ஸ்பின், 65th. OMG guys, வேறு லெவல் கைஸ். இது வந்து 2nd டைம் கொடுத்துருக்கானுங்க. 64 ஸ்பின்னில் இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா 2 டைம் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்பின்னிங் போட்டுருவோம். இன்னும் மிச்சம் இருக்க ஸ்பின் எல்லாத்தையுமே போட்டு பார்த்துருவோம், 100 ஸ்பின்னில் எத்தனை கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ரைட்டு. ஸோ வவுச்சர்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க திருப்பி. ஸோ இதோட எத்தனை ஸ்பின் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட 60th ஸ்பின்னை நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய 60th ஸ்பின். இது வரைக்கும் நான் 60 ஸ்பின் போட்டிருக்கேன். கரெக்டாக கால்குலேட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது கரெக்டாக இல்லை கமெண்ட்டில் நீங்கள் போகிறதா கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ என்னோடய 61th ஸ்பின்னையும் போட்டுருவோம். ஓகே காய்ஸ், இப்போ நான் போட போகிறது பார்த்தீங்கன்னா 71க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் 2 டைம் கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ 2 டைம் மேலே எத்தனை டைம் இன்னும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக மொத்தமாக 100 ஸ்பின் போகிறதா என்னோடய கான்செப்ட்டு. ஸோ நான் உண்மையிலே 100 ஸ்பின் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட முக்கியமான கான்செப்டே என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே அந்த 30 டைமண்ட் ஸ்பின்ல உண்மையிலே கொடுக்குறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை, 5 ஸ்பின்னும் போடலை. ஒன்லி சிங்கிள் ஸ்பின்ஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் என்னோடய கெஸிங் படி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜாக 900 டைமண்ட்ஸ் இருக்குது ஒரு ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 டைமண்ட் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பண்டில் ஒரு டைம் கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட் ஸ்பின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கால்குலேட் பண்ணல. ஓகே ரைட்டு. ஸோ ஏன்னா எத்தனை டைமண்ட் சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிட மாட்டீங்களா. ஸோ எத்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என்னோடய கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 71 80 வரைக்கும் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 70-80 வரைக்கும் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் 20 ஸ்பின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், 100 ஸ்பின்ஸுக்கு. அதையும் ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம் என்ன தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், என்னோடய 81st ஸ்பின்னு நினைக்கிற ஃபஸ்ட்டு ஸ்பின்னையும் நான் போட்டாச்சு. 82nd ஸ்பின்னையும் போட்டுருவோம். ஸோ 82 ஸ்பின்ஸ் வரைக்கும் உண்மையிலே 82 ஸ்பின்ஸ் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி சொல்லணும். ஸோ எத்தனை ஸ்பின் இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின் தான் இருக்குது இது வரைக்கும். அப்பா பேன் கொடுத்துட்டாங்க கைஸ், இது 2 டைம் கொடுத்துட்டானுங்க. கட்டான 2 டைம் பேன், ஆனால் 1 டைம் தான் கொடுத்துருக்கானுங்க. இருக்கிறதுல ரேர் அந்த பேன் தான் போல இருக்கு. யாராருக்கெல்லாம் பேன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள், வீடியோ பார்க்குறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ நேத்தோட கிவ் அவே வின்னர் வந்து இன்னைக்கு நைட் நம்ம நைட் வீடியோவில் நம்ம வந்து சொல்கிறோம். கண்டிப்பாக நீங்களும் வின் பண்ணலாம், சிம்பிள் தான். ஸோ எத்தனை நான் ஸ்பின் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்பின்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்துட்டு 88 ஸ்பின்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து 89th ஸ்பின்னு. அந்த ஃபேன்ட்டு எத்தனை டைம் கிடச்சிச்சு கைஸ், இந்த ஃபேன்ட்டு எக்கச்சக்கமான டைம்ஸ் கொடுத்துட்டாங்க. இது என்னோடய 90th ஸ்பின்னு நினைக்கிறேன். ஓகே 90 ஸ்பின்ஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இன்னும் 10 ஸ்பின் இருக்குது. அந்த 10 ஸ்பின்னையும் பண்ணிவிட்டு இந்த பண்டில் எத்தனை டைம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எத்தனை டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உண்மையிலே 90 ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கவுண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே கைஸ், என்னோடய கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டாச்சு. மொத்தமாக 99 ஸ்பின்ஸு, 100 ஸ்பின்ஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லலாம். ஓகே ரைட்டு. இது வரைக்கும் அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா 2 டைம் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 90 ஸ்பின்ஸில்
பாப்போம் இன்னும் ஒரு சில ஸ்பின்ஸ் தான் இருக்குது. ஸோ எத்தனை ஸ்பின் பண்ணலாம் பார்க்கலாம் 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 என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாம் கன் கிரேட்ஸ் தான் கொடுக்குறானுங்க. கண்டிப்பாக இந்த கன் கிரேட் எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவில் நாம் வந்து ஒரு 100 கிரேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கிரேட்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ஓகே ரைட்டு, ஓகே ரைட் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை ஸ்பின் பண்ணியிருக்கேன், 99th ஸ்பின் இது. ஸோ 100th ஸ்பின் நான் இது பண்ண போகிறது. ஸோ என்னோடய கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா நான் வந்து 100 ஸ்பின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 100 ஸ்பின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பண்டில் 2 டைம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ கீழே இருக்கிற கட்டணா 2 டைம் கொடுத்துருக்கானுங்க. பேன் ஒரு தடவை தான் கொடுத்தானுங்க. இந்த பேக்பேக் ஒரு 4-5 டைம்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே நான் வந்து 100 ஸ்பின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ நீங்கள் எத்தனை ஸ்பின் தான் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கரெக்டாக வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ ஸோ அதில் வந்து ரேண்டமாக பிக் பண்ணி நம்ம வந்துட்டு கிவ்வே கொடுக்க போகிறோம் இன்றைக்கி நைட்டு வீடியோவில். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துருந்தா இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே அந்த 30 டைமண்ட்ஸில் கரேனா வந்துட்டு அந்த பண்டில் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ என்னோடய கெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா 2 டைம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஆவரேஜாக 100 ஸ்பின்ல 2 டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 ஸ்பின்னுக்கு ஒரு தடவை தான் பார்த்தீங்கன்னா இது கொடுக்குது. ஸோ அப்படி பார்த்தா 50 பேரில் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா அந்த 30 டைமண்ட் ஸ்பின்ல வந்து கிடைக்கும். அதுதான் என்னோட கருத்து. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைமண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ வந்து நீங்கள் இந்த மாதிரி டைமண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். இவ்வளோ ஸ்பின் பண்ணாலே எனக்கு 2 டைம் தான் கொடுத்தானுங்க. ஸோ அதனால் தேவையில்லாமல் டைமண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த பண்டில் வாங்கலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஃபோனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் சடா பை பை, பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட் சடா. We'll be right back.